சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படத்தை யூவி கிரியேஷன்ஸ் நிறுவனத்து கூட சேர்ந்து ஞானவேல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரின் நிறுவனமும் தயாரிக்கிறாங்க. தற்காலிகமாக சூர்யா 42 அப்படின்னு இந்த படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைக்கிறாரு. ஹிந்தி நடிகை திசா பத்தானி வந்து சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. 10 மொழிகளில் 3D தொழில்நுட்பத்தில் வெளியாக இருக்க இந்த படத்தில் சூர்யா வந்து 5 கேரக்டர்களில் நடிக்கிறாருன்ட்டும் சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா கோவாவில் தொடங்கி இருக்காங்க. அங்கே சூர்யா திசா பத்தானி நடிக்கிற காட்சிகளை வந்து படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகளுக்காக பிரம்மாண்டமாக செட்டெல்லாம் அமைச்சிருக்காங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கேப் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பாலாவோட இயக்கத்தில் வனகான் படத்துலையும் நடித்து முடிச்சிருவாருன்ட்டு சொல்லப்படுது. இந்த ரெண்டு திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. வனகான் ஆகட்டும், சூர்யா 42 ஆகட்டும், இந்த ரெண்டு படமுமே ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க.